அனைவருக்கும் வணக்கம் புது தமிழ் தேர்வு பேட்ச் ஒனில் பத்தாவது தேர்வு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து பேட்ச் ஒனில் பத்தொம்பது தேர்வு மொத்த தேர்வு வந்து பத்தொம்பது இது வந்து பத்தாவது தேர்வு இன்னும் ஒன்பது தேர்வு நம்ம வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம் எயித்து தமிழ் இயல் செவன் எயிட் நைன்லேருந்து ஹண்ட்ரட் கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த பத்தொம்பது டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ பேட்ச் ஒன் பேட்ச் டூவும் வந்து இருக்குது தேவைன்றவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு இதில் பார்த்தீங்கன்னா பல்லு பிள்ளை தமிழ் கலிங்கத்து பரணி துறவு இதில் வந்து பொருந்தாதது எது அப்படின்னா துறவு ஸோ தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் பொருந்தாதது எது அப்படின்னா துறவு ஆப்ஷன் டி ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணியை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க கலிங்கத்து பரணி பார்த்திங்கன்னா முதல் பரணி அதாவது தமிழில் பரணி நூல்களில் முதல் பரணி வந்து கலிங்கத்து பரணி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாளிசைகளை கொண்டது முதலாம் குலோத்துங்க சோழனின் வெற்றியை பற்றி பேசுகிறது கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியை வந்து தென் தமிழ் தெய்வபரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டக்கூத்தர் வந்து சொல்லியிருக்கார் இரண்டாவது கொஷின் ஜெயங்கொண்டார் யாருடைய அவைக்கல புலவராக திகழ்ந்தார் யாருடைய அவைக்கல புலவர்னால் முதற் குலத்துங்க சோழன் அதாவது முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கல புலவராக திகழ்ந்தவர் தான் ஜெயங்கொண்டார் ஜெயங்கொண்டாருடைய ஊர் பார்த்திங்கன்னா தீபங்குடி பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயங்கொண்டார பலப்பட்டை சொக்கநாத புலவர் வந்து புகழ்ந்து சொல்லியிருக்கார் பல பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது கொஸ்டின் சிங்கம் டேசில் வாழும் ஆன்சர் வந்து முளை முலை அப்படின்னா அதனுடைய பொருள் வந்து மலை குகை பிலம் அப்படின்னு சொல்லுவாங்க பிலம் மலை கோவிக்கு இன்னொரு பேர் இருக்குது பிலம் இதே ஒரே புக்கிலேயே வந்து கொடுத்துருக்காங்க நாலாவது கொஸ்டின் சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பகத்சிங் விடுதலை திருநாள் அப்படின்ற தலைப்பு கீழே வந்து இதை பற்றி கொடுத்துருப்பாங்க சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர் தான் பகத்சிங் ஐந்தாவது கொஸ்டின் அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர் யார் யார் அப்படின்னா மீரா அன்ன விடுதூது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவி அது வந்து லெவன்த்து தமிழ் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து அன்ன விடுதூது அப்படின்ற இதழ் மட்டும் கொடுத்துருக்காங்க அன்னவிடு தூது கவி இந்த ரெண்டு இதழையும் நடத்திவர் யாருன்னா மீரா மீராவுடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா மீ ராஜேந்திரன் அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க மீராவுடைய இயற்பெயர் வந்து மீ ராஜேந்திரன் ஸோ மீராவுடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புக்கில் கொடுத்துருக்கிறது ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் கோடையும் வசந்தமும் அப்படின்ற இது பார்த்திங்கன்னா விடுதலை திருநாள் அதில் இருந்து தான் விடுதலை திருநாள் அப்படின்ற கவிதை வந்து கொடுத்துருக்காங்க ஆறாவது கொஷின் எம்ஜிஆர் பிறந்த தினத்தை தேர்ந்தெடு எம்ஜிஆர் பிறந்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழாம் தேதி தான் வந்து எம்ஜிஆர் வந்து பிறந்தார் எம்ஜிஆர் பிறந்தது பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ள கண்டி அப்படின்ற இடத்துல வந்து பிறந்தார் ஸோ எம்ஜிஆருடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கேரளாவிலிருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்து இலங்கையிலிருந்து மீண்டும் கும்பகோணம் வந்து வந்திருப்பாங்க ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஐந்தாவது மகனாக தான் வந்து எம்ஜிஆர் வந்து பிறந்தார் ஏழாவது கொஷின் எம்ஜிஆரும் அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடர முடியாததற்கான காரணம் எது காரணம் எது அப்படின்னா வறுமை தான் வந்து காரணம் ஸோ மதிய உணவு திட்டம் சத்துணவு சத்துணவு திட்டம் வந்து எம்ஜிஆர் வந்து கொண்டாந்தார் முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் வந்து காமராசர் வந்து கொண்டாந்தார் அந்த மதிய உணவு திட்டத்தை தான் சத்துணவு திட்டமாக மாற்றியவர் வந்து எம்ஜிஆர் ஸோ சத் மதிய உணவு திட்டம் அப்படின்னு வந்தால் காமராசர் சத்துணவு திட்டம் அப்படின்னு வந்தால் எம்ஜிஆர் எட்டாவது கொஸ்டின் இந்திய அரசு மிக சிறந்த நடிகருக்கு வழங்கும் எந்த விருதை புரட்சி நடிகர் பெற்றார் புரட்சி நடிகர்னால் யார் அப்படின்னா எம்ஜிஆர் தான் எந்த விருது அப்படின்னா பாரத் பட்டம் பாரத் பட்டம் ஆப்ஷன் பி அதே மாதிரி டாக்டர் பட்டம் வந்து எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வந்து சென்னை பல்கலைக்கழகம் வந்து வழங்கியிருக்கு எம்ஜிஆர் வந்து காலனி வழங்கும் திட்டம் நிறைய திட்டங்கள் வந்து நான் அங்கே நான் வரும்போது சொல்கிறேன் காலனி வழங்கும் திட்டத்தை வந்து எம்ஜிஆர் வந்து நடைமுறைப்படுத்தினார் அதே மாதிரி எம்ஜிஆர் காலத்தில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு வந்து நடத்தப்பட்டது எங்கன்னா மதுரையில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா எம்ஜிஆர் நடைபெற்ற இடம் வந்து மதுரை ஒன்பதாவது கொஸ்டின் கூற்று ஒன்று உங்களை போன்ற அறிவு சிறந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது கூற்று இரண்டு அதியமான் ஔவையாரிடம் கூறினார் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளும் சரியானவை இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் என்று கூறியவர் என்று கூறியவர் யார் அப்படின்னா அவ்வையார் யாரை பற்றி அப்படின்னா அதியமானை பற்றி தான் வந்து கூறியிருப்பார் இல் இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் என்று பாடியவர் வந்து அவ்வையார் அதிகமான பற்றி பதினோராவது கொஷின் வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிக கூடா கூடாத இடத்தில் இட்டு எழுது ஈட்டு எழுதுவதும் இட்டு எழுதுவதும் எவ்வாறு அழைக்கப்படுவது இல்லை ஓ ஆன்சர் வந்து நெகட்டிவாக வந்து இருக்குது எவ்வாறு அழைக்கப்படுவது இல்லைன்னு கேட்டிருக்காங்க இது வந்து திரிபுகள் அதாவது ஒற்று ஒற்றுப்பிழை அதுதான் வந்து சில ஏபி இரண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு அழைக்கப்படுவதில்லைனா திரிபுகள் என்று அழைக்கப்படுவதில்லை இது அழைக்கப்படுவதுன்னு கேட்டாங்கன்னா சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை பன்னிரெண்டாவது கொஷின் பொறுத்தக கலைச்சொல் லீடர்ஷிப் தலைமை பண்பு டேக்ஸ் அப்படின்னா வரி த ஹீரோ அப்படின்னா கதாநாயகன் ஈக்குவஸ்ட்ரியன் பார்த்திங்கன்னா குதிரை ஏற்றம் இதுக்கான ஆன்சருக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பதிமூணாவது கொஸ்டின் சொல்லிற்கு ஏற்ற பொருளை தேர்ந்தெடு பிலம் நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் பிலம் அப்படின்னா மலை குகை அதே மாதிரி முளை அப்படின்னாலும் மலை குகை பதினாலாவது கொஷின் சோழர் படையின் தாக்குதலை கண்ட யார் இது என்ன மாய விந்தையா என வியந்தனர் யார் அப்படின்னா கலிங்கர் அதாவது கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியில் தான் வந்து இது வந்து வரும் கலிங்கத்து பரணி களி தாலிசையால் அதாவது எந்த இது அப்படின்னா களித்தாலிசை ஐநூற்றி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைகளை கொண்டது முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அதாவது முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் இவர்களுடைய வெற்றியை பற்றி தான் வந்து பேசுகிறது துபரணி பதினைந்தாவது கொஷின் ஜெயங்கொண்டார் எந்த ஊரை சார்ந்தவர் ஜெயங்கொண்டார் எந்த ஊரை சார்ந்தவர்னா தீபங்குடி ஜெயங்கொண்டார் வந்து முதலாம் குலோத்துங்க சோழனி அவைக்கட புலவராக திகழ்ந்தவர் தான் ஜெயங்கொண்டார் ஜெயங்கொண்டார்னு அந்த ஜெயங்கொண்டார்னு வரும் ஜெயங்கொண்டார் ரெண்டுமே ஒன்று தான் ஆறாவது பதினாறாவது கொஸ்டின் ஜெயங்கொண்டாரை பரணைக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார் யார் அப்படின்னா பலப்பட்டை சொக்கநாத புலவர் இங்கே வெறும் சொக்கநாத புலவர் வந்து கொடுத்துருக்காங்க பட்டடை பலப்பட்டடை சொக்கநாத புலவர் பதினாறாவது கொஸ்டின் வெங்கரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து வெம்மை ப்ளஸ் கறி தான் வெங்கரி பதினெட்டாவது கொஷின் மீராவின் விடுதலை திருநாள் எனும் கவிதை எந்த நூலில் இருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது எந்த நூல் அப்படின்னா ஏற்கனவே சொன்னேன் கோடையும் வசந்தமும் அப்படின்ற நூலில் இருந்து தான் விடுதலை திருநாள் அப்படின்ற கவிதை வந்து எடுத்து தரப்பட்டுள்ளது மீரா மீராவுடைய இயற்பெயர் வந்து ராஜேந்திரன் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் தான் மீரா பத்தொன்பதாவது கொஸ்டின் பொறுத்தகை சொல்லும் பொருளும் வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர் அதான் வலிவர் மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் அறுவர்னா தமிழர் மரளி அப்படின்னா காலன் ஸோ கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எல்லாமே வந்து டேரெக்டாக கொடுத்துருக்கோம் இருபதாவது கொஷின் நூற்று ஒன்று எம்ஜிஆர் சென்னைக்கு வந்து கொண்டிருந்த போது பதினோரு வயது சிறுமி தலையில் புழுக்கட்டு சுமந்தவாறு கால்களில் காலனி இல்லாமல் மூதாட்டியோடு சென்று கொண்டிருப்பதை கண்டார் கூட்டு இரண்டு பள்ளி குழந்தைகளுக்கான காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் இல்லை ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டு வந்து சரி கூற்று ஒன்று தவறு இது கூற்று ஒன்று ஏன் தவறுன்றத கமெண்டில் வந்து பண்ணுங்கள் ஸோ நான் அது வந்து இது சரியாக வந்து கவனிக்கல கொஷின் அதனால் தெரியல ஏன்னா கொஷின் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இருபத்தி ஒன்றாவது கொஷின் இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா என்ற விருதை எம்ஜிஆருக்கு வழங்கி பெருமைப்படுத்திய ஆண்டு ஸோ எந்த வருஷமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எம்ஜிஆர் வந்து கல்வி பயின்றது வந்து கும்பகோணம் எம்ஜிஆருடைய பெயர் சென்னை மதுரை பேருந்து நிலையத்துக்கு வந்து வச்சிருக்காங்க எம்ஜிஆருடைய பெயர் இருபத்தி ரெண்டாவது கொஷின் தவறான இணையை தேர்ந்தெடு மதுரை ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கண்டி எம்ஜிஆர் காமராசர் சத்துணவு திட்டம் இதில் தவறானது பார்த்தீங்கன்னா காமராசர் சத்துணவு திட்டம் என்பது வந்து தவறானது அதாவது காமராசர் வந்து மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் தான் வந்து சத்துணவு திட்டம் மதுரை ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு மாநாடு என்பது சரி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இதுவும் சரி ஆயிரம் ஏக்கர் பரப்பளவுல எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது கட்டப்பட்டதா கண்டியில் தான் எம்ஜிஆர் வந்து பிறந்தார் மதிய உணவு திட்டம் வந்து காமராசர் சத்து உணவு திட்டம் வந்து எம்ஜிஆர் இருபத்தி மூணாவது கொஸ்டின் எம்ஜிஆர் கல்வி பயின்ற ஊர் எது ஏற்கனவே சொல்லியிருந்த கும்பகோணம் கல்வி பயின்ற ஊர் வந்து கும்பகோணம் இவர் பிறந்தது இலங்கையில் உள்ள கண்டியில் வந்து பிறந்தார் பெற்றோர் வந்து கேரளா கேரளாவிலேருந்து இலங்கை போகிறாங்க இலங்கையிலேருந்து கும்பகோணம் வந்து வராங்க இருபத்தி நாலாவது கொஷின் ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கிந்தனையே யார் யாரிடம் கூறியது அவையார் அதியமானிடம் இது வந்து சரியான்னு பார்த்துக்கோங்க அவையார் அதியமானிடம் என்பது சரியான்னு பார்த்துக்கோங்க இருபத்தி ஐந்தாவது கொஷின் வள்ளினம் மிகும் இடங்களில் தவறானது எது இதில் வந்து சுட்டுத்திரிவு வினா திரிவு ஓமைத் தொகை இதில் வந்து தவறானது எது அப்படின்னா தொகையில் வல்லினம் மிகாது சுட்டு திரிவில் வந்து வலினம் மிகும் சுட்டு திரிவுக்கு எடுத்துக்காட்டுனா அந்த இந்த வினா திரிவு வந்து எந்த வினைத்தொகை வலினம் மிகாது ஓமைத்தொகை வந்து பாதம் தாய் தமிழ் ஸோ இதெல்லாம் வந்து வல்லினம் மிகும் வினைத்தொகை வல்லினம் மிகாது இருபத்தாறாவது கொஷின் கீழ்கின்றவற்றுள் மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் அல்லாதது எது வேறு உண்டு இல்லை மூலமே வந்து மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் அன்று என்பது தான் வந்து அல்லாதது ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இருபத்தி ஏழாவது கொஷின் சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் என்ன வரும் அப்படின்னா என்டிங் வந்து என்ன வரும் அப்படின்னா அல்லர் அப்படின்னு வரும் சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர் அப்படின்னு வந்து வரணும் புரட்சி தலைவர் கும்பகோணத்தில் உள்ள எந்த பள்ளியில் படித்தார் எந்த பள்ளியில்னா ஆணை ஆணையடி பள்ளியில் தான் வந்து அவர் வந்து படித்தது எம்ஜிஆர் வந்து படித்தது எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டங்கள் நான் சொல்கிறேன் ஜஸ்ட் அப்படி தெரிஞ்சுக்கோங்க உழவர் கடன் தள்ளுபடி அப்படின்னு ஒரு அவருடைய ஆட்சி காலத்தில் ஏழைகள் வீட்டு வசதி திட்டம் கொண்டு வந்தார் ஆதரவற்றோருக்கு திருமண உதவி திட்டம் தாய் சேய் நல இல்லங்கள் பற்பொடி வழங்கும் திட்டம் முதியவர் உதவி உதவித்தொகை திட்டம் ஸோ இதெல்லாம் அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இந்திய அரசு எம்ஜிஆரை பெருமைப்படுத்த பெயர் மாற்றம் செய்த ரயில் நிலையம் எந்த ரயில் நிலையம் அப்படின்னா சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் முப்பதாவது கொஸ்டின் பொன்மன செம்பலின் பணிகளை பாராட்டி அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சென்னை பல்கலைக்கழகம் தான் அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் வந்து வழங்கியுள்ளது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் பரப்பளவு பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா ஆயிரம் ஏக்கர் பரப்பளவு இதுவும் எம்ஜிஆர் காலத்தில் தான் இது வந்து கட்டப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை வந்து எம்ஜிஆர் வந்து நடைமுறைப்படுத்தினார் எழுத்து சீர்திருத்தத்தை வந்து பெரியார் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தத்தை எம்ஜிஆர் வந்து நடைமுறைப்படுத்தினார் கூற்று ஒன்று பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது கூற்று இரண்டு ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுகளும் சரியானவை அதாவது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது என்பது சரி ஈர்கட்ட எதிர்மறை எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும் என்பது சரி ஸோ சரியான இணையை தேர்ந்தது திசை பெயர் மிகும் வள்ளினமிகும் இலவாய்ச் சொற்கள் தொகை உம்மைத்தொகை மிகும் வினைத்தொகை மிகும் இதில் சரியானது பார்த்திங்கன்னா திசை பெயரில் வல்லினம் மிகும் எழுவாயில் வள்ளினம் மிகாது உம்மை தொகையிலையும் வல்லினம் மிகாது வினைத்தொகையிலும் வள்ளினம் மிகாது பொருந்தாததை தேர்ந்தெடு மலர்பாதம் தாய் தமிழ் தமிழ் தாய் வெற்றிலை பாக்கு இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா வெற்றிலை பாக்கு மலர்பாதம் தாய் தமிழ் தமிழ் தாய் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியானது தவறானது வந்து ஆப்ஷன் டி வந்து தவறானது முப்பத்தி ஐந்தாவது கொஷின் தென் தமிழ் தெய்வபரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பல தென் தமிழ் தெய்வபரணி யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் தென் தமிழ் தெய்வபரணி வந்து யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர் தான் பல்லப்பட்டை சொக்கநாத புலவர் தென் தமிழ் தெய்வபரணி என்ற புகழ்ந்தவர் வந்து ஒட்டக்கூத்தர் கலிங்கத்து புரணியில் உள்ள தாலிசைகள் எத்தனை ஏற்கனவே சொல்லியிருந்தால் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைகளை கொண்டது கலிங்கத்து புரணி பார்த்திங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழரின் வெற்றி பற்றி வந்து பேசுகிறது முதலாம் குலோத்துங்க சோழனுடைய படைத்தலைவர் யார்னா கருணாகர தொண்டைமான் அவருடைய அவைக்கள புலவர் தான் வந்து ஜெயங்கொண்டார் ஜெயங்கொண்டார் தீபங்குடி உரை சேர்ந்தவர் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் முதலாம் குலத்தொங்க சோழனின் படைத்தலைவர் யார் அடுத்த கொஸ்டினே வந்துருச்சு ஆன்சர் வந்து கருணாகர தொண்டைமான் முதலாம் குலோத்தொங்க சோழனுடைய படைத்தலைவர் வந்து கருணாகர தொண்டைமான் நாயன்மார்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா அறுபத்தி மூணு திருமூலர் வந்து நாயன்மார்களில் ஒருவராகவும் பதினெண் சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார் திருமூலர் முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது நிறைய டைம் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் திருமந்திரம் திருமந்திரத்தில் மூன்றாயிரம் பாடல்கள் இருப்பதால் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படுகிறது திருமந்திரத்தை இயற்றியவர் யார்னால் திருமூலர் திருமந்திரம் வந்து பனிரெண்டு திருமுறைகள் வந்து இருக்குது பனிரெண்டு திருமுறைகளில் பத்தாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது திருமந்திரம் நாற்பதாவது கொஸ்டின் நம்பர் என்னும் சொல்லின் பொருள் யாது நம்பர் அப்படின்னா அடியார் நம்பர் அப்படின்னா அடியார் அதாவது அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும் என்று திருமந்திரம் சொல்கிறது அதான் நம்பர்னா அடியார் நாற்பத்தி ஒன்றாவது கொஷின் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் யார் யார் அப்படின்னா திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறியவர் வந்து திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் திருமூலர் பதினேழு சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார் திருமூலர் அடுத்து நாற்பத்தி இரண்டாவது கொஷின் கூற்று ஒன்று குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காசிம் கூற்று இரண்டு இவர் சதுரகிரி புறாமலை நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று இரண்டு வந்து சரி கூற்று இரண்டு சரினா கூற்று ஒன்று வந்து தவறு ஏன் தவறுனா குணங்குடி மஸான் சாஹிப்பின் இயற்பெயர் வந்து சுல்தான் அப்துல் காசிம் கிடையாது காதர் ஸோ சுல்தான் அப்துல் காதர் தான் அவருடைய இயற்பெயர் இவர் வந்து சதுரகிரி புறாமலை நாகமலை முதலிய மலைப்பகுதியில் வந்து தவமேற்று ஞானம் பெற்றார் ஸோ குணங்குடி மஸ்தான் சாகி பார்த்திங்கன்னா அவருடைய நூல்கள் வந்து ஒரு மூணு நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் எக்கால கன்னி மனோன்மணி கன்னி கன்னி அப்படின்னு ஒரு மூணு நூல் கொடுத்துருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும் எது அப்படின்னா ஐம்பொறிகளை ஐம்பொறிகளை தீய வழியில் செல்லாம் செல்ல விடாமல் காக்க வேண்டும் நாற்பத்தி நாலாவது கொஷின் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் யார் அப்படின்னா நிறைய டைம் தமிழில் கொஷின் கேட்டிருக்கங்க அயோத்திதாசர் அயோத்திதாசர் பண்டிதர் அதாவது இவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து மே இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் வந்து பிறந்தார் இவருடைய இயற்பெயர் வந்து காத்தவராயன் அயோத்திதாசரை பற்றி எல்லா தமிழ் கொஷின் பேப்பர்லேயும் கொஷின் இருக்கும் நாற்பத்தி ஐந்தாவது கொஷின் என் பகுத்தறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் அயோத்திதாசரும் தங்க வயல் என்று கூறியவர் யார் அப்படின்னா பெரியார் என் பகுத்தறிவுக்கும் பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் அயோத்திதாசரும் தங்க வயல் அப்பாதுரையாரும் என்று கூறியவர் வந்து பெரியார் நாற்பத்தி ஆறாவது கொஷின் எத்தனை அணாக்களை கொண்டது ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் அப்படின்னா பதினாறு அணாக்கள் கொண்டது தான் ஒரு ரூபாய் ஆப்ஷன் ஏ நம்ம அந்த காலத்தில் வந்து ஐம்பது காசு வந்து எட்டணா அப்படின்னு சொல்லுவாங்க எட்டணான்னா எட்டு அணா சேர்ந்தது ஐம்பது பைசா அப்போ வந்து பதினாறு அணா சேர்ந்தது ஒரு ரூபாய் இதுலேருந்தே நம்ம வந்து வச்சுக்கலாம் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி ரெண்டும் சரி புதுமை பித்தன் புதுமை இயற்பை வந்து சோ விருதாச்சலம் அவர்தான் வந்து சிறுகதை மன்னன் ஜெயகாந்தனும் சொல்லுவாங்க அதையும் பார்த்து வச்சுக்கோங்க இவருடைய நூல்கள் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் அதாவது புதுமை பித்தன் அவர்களுடைய நூல்கள் வந்து ஒரு நாள் வந்து கொடுத்துருக்காங்க கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோசனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது ஸோ இவரோட புதுமைப்பித்தனுடைய நூல்கள் நாற்பத்தி எட்டாவது கொஷின் புதுமை சிறுகதைகளில் பொருந்தாதது எது இதில் பொரு அதாவது சாப விமோசனம் புன்னகரம் இது ஒரு நாள் கிடையாது ஒரு நாள் கழிந்ததுன்னு அந்த கழிந்தது ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மிஸ் சின்ன ஒரு எழுத்துப்பிள்ளை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் இதுதான் வந்து கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் அப்படின்னு வரணும் ஆனால் கடவுளும் குப்புசாமின்றிருக்கும் ஸோ ஆன்சர் அதாவது பொருந்தாதது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் மாகாணி வீசம் போன்றவை அக்காலத்தில் வழக்கில் இருந்த டேஸ் பெயர்களாகும் என்ன பெயர்கள் அப்படின்னா அளவை பெயர்கள் அளவை பெயர்கள் இதே நாணய பெயர்கள் பார்த்திங்கன்னா அனா சல்லி துட்டு இதெல்லாம் வந்து நாணயப் பெயர்கள் அதாவது அக்காலத்தில் வழக்கில் இருந்த நாணயப் பெயர்கள் அப்படின்னா அனா சல்லி துட்டு ஐம்பதாவது கொஸ்டின் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு ஒரு பைசா தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அரை ரூபாய் எட்டுனா கால் ரூபாய் நாலுனா ஒரு ரூபாய் பதினாறு அண்ணா ஸோ இதில் வந்து பொருந்தாதது பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு காலனா விலையில் அன்னைக்கு வந்து தொடங்கினாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு வார இதழ் இந்த ஒரு பைசா தமிழன் இதில் அயோத்திதாசர் தான் வந்து தொடங்கினார் அது வந்து பிற்காலத்தில் வந்து தமிழன் அப்படின்னு பெயர் மாற்றம் வந்து பண்ணியிருப்பார் ஒரு பைசா தமிழன் இதில் வந்து பெயர் மாற்றம் வந்து தமிழன் வந்து மாற்றிருப்பார் அரை ரூபாய் எட்டணா இதுவும் சரி கால் ரூபாய் நாலன்னா நாலன்னா எட்டணா வார்த்தையெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு ரூபாய் வந்து பதினாறு அண்ணா ஒரு ரூபாய் இது எல்லாமே சரி ஸோ இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று அயோத்திதாசர் அறிந்த மொழிகள் தமிழ் பாலி வடமொழி ஆங்கிலம் கூற்று இரண்டு அவரது ஆழ்ந்த படிப்பே புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டு கூற்றுகளும் சரியானவை அயோத்திதாசர் அறிந்த மொழிகள் வந்து தமிழ் பாலி வடமொழி ஆங்கிலம் நாலுமே தெரியும் அவருடைய ஆழ்ந்த படிப்பே புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது என்பதும் சரியானது ஸோ இரண்டு கூற்றுகளும் வந்து சரியானவை அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் பதிப்பித்த நூல்கள் வந்து போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தினர சுருக்கம் பாலவாகடம் இந்த நாலு நூல்கள் அவருடைய பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி இரண்டாவது கொஷின் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளை பாதுகாக்க அயோத்திதாசர் ஏற்படுத்திய அமைப்பு எந்த அமைப்புனா திராவிட மகாஜன சங்கம் எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டில் வந்து தொடங்கியிருக்கார் அயோத்திதாசருடைய நூல்கள் நாம் வந்து ஒரு மூணு நாலு நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் புத்தரது ஆதிவேதம் ஒன்று இந்திர தேச சரித்திரம் இரண்டு விவாக விளக்கம் ஒன்று மூணு புத்தர் சரித்திரப்பா நாலு ஒரு நாலு நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க பதிப்பித்த நூல்களும் ஒரு நாலு அவருடைய அவர் இயற்றிய நூல்களும் ஒரு நாலு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் குனங்குடி மஸ்தா மஸ்தானின் நூல்களில் ஒன்றை தேர்வு செய்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் சரியானது பார்த்திங்கன்னா நந்தீஸ்வர கன்னி என்பது அவருடைய நூல் மனுமணக் மனுன்மணிக்க க எக்கால கண்ணி கன்னி கண்ணி கன்னி அவருடைய மூணு நூல்கள் இதில் வந்து மண் கன்னி வந்து வந்திருக்கு ஸோ சரியானது ஆப்ஷன் பி ஐம்பத்தி நாலாவது கொஷின் தமிழ் மூவாயிரம் பன்னிரு திருமுறை பன்னிரு திருமுறைகளில் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது எத்தனாவது திருமுறை நான் இருக்கணும் சொல்லிடுனா பனிரெண்டு திருமுறைகளில் பத்தாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது திருமந்திரம் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனால் திருமந்திரம் ஐம்பத்தைந்தாவது கொஷின் போகிறதுக்கு உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள் உயிமீன்னா ஈடேறுங்கள் அறுத்தவருக்குன்னா நீக்கியவருக்கு பகராய் அப்படின்னா தருவாய் கேண்மை அப்படின்னா நட்பு ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஆறாவது கொஷின் ஆண்மையின் கூர்மை என்று கூறப்படுவது எது அப்படின்னா பகைவருக்கு உதவுதல் ஆண்மையின் கூர்மை வந்து பகைவருக்கு உதவுதல் ஐம்பத்தி ஏழாவது கொஷின் பயின்று வந்துள்ள அணியை காண்க காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது ஸோ இது ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரிது மொழிதல் அணி என்ன அணி பிரிது மொழிதல் அணி இன்னொரு அணி நான் வந்து சொல்கிறேன் நூல் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு இது என்ன அணி அப்படின்னா ஓமை அணி நூல் நூல்நயம் போலும் போலும் அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சு ஓமை அணி அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் ஸோ காண முயலித அது வந்து பிரிது மொழிதல் அணி ஐம்பத்தி எட்டாவது கொஷின் பொருந்தாத இணையை தேர்ந்தெடு பொருந்தாது என்னை பாருங்க பெருமையை அழிப்பது குன்றிமணி அளவு தவறு பணிவு கொள்ளும் காலம் பண்புடையவர் நட்பு நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம் ஸோ இதில் அது பொருந்தாதது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பணிவு கொள்ளும் காலம் எது அப்படின்னா செல்வம் மிகுந்த காலம் அது வந்து சரியானது அப்போ மூணுமே சரி ஆப்ஷன் பி வந்து தவறானது ஐம்பத்தி ஒம்பதாவது கொஷின் திரிந்து ப்ளஸ் அற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து திரிந்தற்று திரிந்தற்று ஆப்ஷன் சி திரிந்தற்று அறுபதாவது கொஷின் கலைச்சூல் அறிக ரெடிஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவு ரெட்டிஷ்னல்னால் பகுத்தறிவு அறுபத்தி ஒன்றாவது கொஷின் பொறுத்துக்க ஓசைகள் வெண்பா பார்த்தீங்கன்னா செப்பலோசை ஆசிரியப்பா அகவல் ஓசை களிப்பா வந்து துள்ளலோசை வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை ஓசைகள் முக்கியம் ஸோ பார்த்துக்கோங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அறுபத்தி இரண்டாவது கொஷின் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் பி ஆர் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்கள் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு யாப் இலக்கணத்தின் படி செய்யுக்கு உரிய உறுப்புக்கள் அதாவது செயலுக்கு அப்படின்னு வந்துருச்சு செய்யுக்குரிய உறுப்புகள் எத்தனை எத்தனை அப்படின்னா ஆறு அதாவது அந்த ஆறு என்ன எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அதுதான் வந்து ஆறு தவறான இணையை தேர்ந்தெடுக்க வகைகள் இப்போ அசை வந்து எத்தனை வகைப்படம்னா இரண்டு வகைப்படம் தலை ஏழு அடி ஆறு தொடை எட்டு இதில் வந்து எது வந்து தவறானது அப்படின்னா ஆப்ஷன் சி அடி வந்து ஆறு கிடையாது அடி வந்து ஐந்து வகைப்படும் அசை இரண்டு வகைப்படும் அதுவும் சரி நேரசை நிறையசைன்னு இரண்டு வகைப்படும் தலை ஏழு வகைப்படும் அதுவும் வந்து சரி அடி வந்து ஐந்து வகைப்படும் துடை வந்து எட்டு வகைப்படும் அதுவும் சரி இதில் தவறானது வந்து ஆப்ஷன் சி அறுபத்தி ஐந்தாவது கொஷின் பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது எவ்வாறு அழைக்கப்படும் ஆன்சர் பார்த்திங்கன்னா அந்தாதி அறுபத்தாறாவது கொஸ்டின் ஒரு பாடலில் இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை வர தொடுப்பது எது அப்படின்னா எய்பு இறுதி எழுத்து வர தொடுப்பது எய்பு அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் திராவிட மகாசன சங்கத்தை அயோத்திதாசர் நிறுவிய ஆண்டு ஏற்கனவே சொல்லியிருந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு திராவிட மகாசன சங்கத்தை அயோத்திதாசர் நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு அயோத்திதாசர் எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது புத்தரது ஆதிவேதம் இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம் அகத்தியர் இருநூறு என்பது பொருந்தாதது அறுபத்தி ஒன்பதாவது கொஷின் நாம் நீக்க வேண்டியவற்றில் ஒன்று எது அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பொச்சாப்பு ஓடி வந்து குலுக்க ஒருவரம் இல்லையா உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் என்று இளைய தோழனுக்கு கூறியவர் யார் அப்படின்னா மூ மேத்தா மு மேத்தா அவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா ஒரு மு நாலு நூல் வந்து கொடுத்துருக்காங்க கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் சோழநிலா மகுடநிலா அப்படின்னு ஒரு நாலு நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க இளைய தோழனுக்கு அப்படின்ற தலைப்பில் மீராவுடைய பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க சரி மூ மூ மேத்தாவுடைய பாடல்கள் வந்து கொடுத்துருக்காங்க எழுவத்தி ஒன்றாவது கொஷின் கூற்று ஒன்று திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடிய நூலே திருப்பாவை கூற்று இரண்டு சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் வந்து திருவெம்பாவை ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி ரெண்டுமே அதாவது திருமாலை வழிபட பெண்கள் வந்து திருப்பாவை சிவபெருமானை வழிபட பெண்கள் வந்து திருவெம்பாவை திருப்பாவை நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆண்டால் திருவெம்பாவை நூலை இயற்றியவர் யார்னா மாணிக்க வாசகர் எழுவத்தி இரண்டாவது கொஷின் சே சேசுராசா என்னும் இயற்பெயர் உடையவர் யார் யார் அப்படின்னா இறையரசன் இறையரசனுடைய இயற்பெயர் தான் சே சேசுராசா இவர் பார்த்தீங்கன்னா திருப்பாவை நூலை தழுவி வந்து கன்னிப்பாவை அப்படின்ற நூல் வந்து எழுதியிருக்கார் எழுவத்தி மூணாவது கொஷின் அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது ஆன்சர் வந்து அழுக்காறு கொள்ளக்கூடாது எழுவத்தி நாலு மனித உடலில் இரண்டு கைகள் உள்ளது போல மனிதனின் உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை ஒன்று எது ஆன்சர் வந்து நம்பிக்கை எழுவத்தி ஐந்தாவது கொஷின் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என் என்ற அமைப்பை என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு எது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அது இல்லாமல் சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து உருவாக்கியிருக்காரு ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற ஒரு இதழ் வந்து நடத்தியிருக்கார் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை வந்து தொடங்கினார் இருபத்தாறாவது கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடு எது என்றாருக்கும் தெரிஞ்சிட்டு தான் இந்தியா எழுவத்தி ஏழாவது கொஸ்டின் அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் நான் தான் சொன்னேன் சுதந்திர தொழிலாளர் கட்சி அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சி வந்து சுதந்திர தொழிலாளர் கட்சி அம்பேத்கர் பிறந்தது ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பதினாலாவது மகனாக பிறந்தார் எங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் அம்பவாதே அப்படின்ற ஒரு இடத்துல கல்வி படித்தது வந்து சதாரா அப்படின்ற இடத்துல தான் அவர் வந்து கல்வி வந்து படித்தது ஆரம்பத்தில் எழுவத்தி எட்டாவது கொஸ்டின் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழென்னை விருது விருதை பெற்றவர் யார் யார் அப்படின்னா ஆன்சர் வந்து சி ஏ மற்றும் பி ராஜலட்சுமி கோமகள் கோமகளுடைய இயற்பெயர் தான் வந்து ராஜலட்சுமி ஸோ அவருடைய நூல்கள் வந்து ஒரு மூணு நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் அப்படின்னு ஒரு மூணு நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க ராஜலட்சுமியுடைய அதாவது கோமகள் அவருடைய நூல்கள் எழுவத்தி ஒன்பதாவது கொஷின் உவமை மட் உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எந்த அணி எந்த அப்படின்னா பிரிது மொழிதல் அணி உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பதுதான் பிரிது மொழிதல் அணி எடுத்துக்காடு கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்ற பாடல் பிரிது மொழிதல் அணியை சேர்ந்தது ஒரு செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது எவ்வகை அணியாகும் ஆன்சர் வந்து இருட்டுற மொழிதல் அணி எண்பத்தி ஒன்றாவது கொஷின் அச்சியில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது அப்படின்னா இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் இதுதான் அவருடைய அச்சில் வெளிவந்த வந்த முதல் நூல் அம்பேத்கர் வந்து முனைவர் பட்டம் பெற்றது வந்து குலாம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வந்து பெற்றார் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்றது ரூபாய் பற்றிய பிரச்சினைக்காக முனைவர் பட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து பெற்றார் எண்பத்தி இரண்டாவது கொஷின் இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதைப் பற்றி முடிவு செய்ய நடத்தப்பட்ட மாநாடு எது எந்த மாநாடுனா முதல் வட்டமேசை மாநாடு அது நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் எண்பத்தி நாலாவது கொஷின் வானம்பாடி இயக்க கவிஞர் புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவர் யார் அப்படின்னா மூமேத்தா இப்போ பார்த்தீங்கன்னா வானம்பாடி இயக்க கவிஞர்களில் ஒருவர் புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவர் தான் மூமேத்தா கவலைகள் டேஸ் அல்ல எண்பத்தி ஐந்தாவது கொஷின் கவலைகள் வந்து கை குழந்தைகள் அல்ல நிறை அப்படின்னா மேன்மை பொறை நான் பொறுமை மதம் நான் கொள்கை மையல் அப்படின்னா விருப்பம் கே வந்து ஆப்ஷன் ஏ தவறான இணையை தேர்ந்தியது ஆண்டாள் திருப்பாவை மாணிக்க வாசகர் திருவெம்பாவை கவியரசன் கன்னிப்பாவை மூமே த ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆண்டாள் திருப்பாவை என்பது சரி மாணிக்க வாசகர் திருவெம்பாவை என்பது சரி கவியரசன் கன்னிப்பாவை கிடையாது இறையரசன் தான் கன்னிப்பாவை மூ மேத்தா ஆகயத்துக்கு அடுத்த வீடு இதுவும் வந்து சரி எண்பத்தி எட்டாவது கொஷின் விழித்தெலும் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து விழித்து ப்ளஸ் எலும் விழித்தெலும் ஆப்ஷன் பி ஓர்ந்து என்னும் சொல்லின் பொருளை காண்க ஓர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல் அதான் வந்து ஓர்ந்து ஓர்ந்துன்னா ஆராய்ந்து தெளிதல் தொண்ணூறாவது கொஸ்டின் பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் அம்பேத்கர் பெற்ற ஆண்டு எது இளங்கலை பட்டம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு முதுகலை பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பண்டையகால இந்திய வணிகம் அப்படின்ற இதுக்காக முதுகலை பட்டம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தொண்ணூற்றி ஒன்றாவது கொஸ்டின் சட்டமேதை அம்பேத்கர் எந்த ஆராய்ச்சி கட்டுரை கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்றார் எந்த ஆராய்ச்சி கட்டுரைக்கு முனைவர் பட்டம்னா ரூபாய் பற்றிய பிரச்சனைக்காக பிரச்சனைக்காக அவர் வந்து முனைவர் பட்டம் பெற்றார் வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பாரிஸ்டர் பட்டமும் வந்து பெற்றார் தொண்ணூற்றி இரண்டாவது கொஷின் இந்திய அரசியலமைப்பின் தந்தை சமாஜி சமாத சங்கம் என அமைப்பை உருவாக்குவதற்கான காரணம் காரணம் எதுன்னா சமத்துவ சமுதாய சமுதாயத்தை அமைக்க சமத்துவ சமுதாயத்தை அமைக்க தான் சமாஜி சமாத சங்கம் என அமைப்பை வந்து உருவாக்கினார் யார் அப்படின்னா பி ஆர் அம்பேத்கர் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது எப்போ கையெழுத்தானதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று செப்டம்பர் இருபத்தி நாலில் வந்து கையெழுத்தானது கோமகளின் எந்த புதினம் தமிழ்நாடு அரசின் விருதனை பெற்றது எந்த புதினம் அப்படின்னா அன்னை பூமி அப்படின்ற புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது பயின்று வந்துள்ள அணியை காண்க தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதை நாவினால் சுட்ட வடு என்ன அணி அப்படின்னா வேற்றுமை அணி தொண்ணூற்றி ஆறாவது கொஷின் பிரிது மொழிதல் அணியில் டேஸ் இடம் இடம்பெறும் எது அப்படின்னா உவமை உவமை மட்டும் இடம்பெறும் பிரிதி மொழிதல் அணியில் தொண்ணூற்றி ஏழாவது கொஷின் தான் தான் என்பது ஒருமை தாம் என்பது பன்மை கன்னிப்பாவை யார்னா இரையரசன் நிலா வந்து மு மேத்தா இயற்றிய நூல் ஸோ ஆன்சருக்கு வந்து ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி எட்டாவது கொஷின் மு மேத்தாவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்பது ஒரு எது அப்படின்னா புது கவிதை தொண்ணூற்றி ஒன்பதாம் கொஷின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட குழு அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவாக உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது எதுனா ஏழு நபர்கள் கொண்ட ஒரு குழு தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழை துவங்கிய ஆண்டு எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஸோ இதோட ஹண்ட்ரட் கொஷின் வந்து முடிஞ்சுது அடுத்து வந்து எட்டாம் வகுப்பு இயல் ஒன்னுலேருந்து ஒன்பது வரைக்கும் ஒரு ரிவிஷன் ஹண்ட்ரட் கொஷின் வந்து பார்த்துட்டு ஒன்பதாம் வகுப்பு வந்து போயிடலாம் தேங்க்யூ